புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற நபர்களுக்கு அடிப்படையாக எந்த விஷயங்களை சொல்ல வேண்டும், எவ்வாறு அவர்களை வழிநடத்த வேண்டும்? இந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு அகீதாவுடைய விஷயம் இருக்குது. இதுல நம்ம அகீதான்ற சொல்ல சொல்லாமே தான் அகீதா அப்படின்னு சொல்ல சொல்லாமே அகீதான்ற சொல்லலாம். குர்ஆன்லயோ ஹதீஸ்ல வரவும் இல்லை, சஹாபாக்கள் யூஸ் பண்ணவும் இல்லை, பிற்காலத்துல வந்து சொற்கள் அகீதான்ற சொல்லலாம். இதுதான் இப்போ மூஜிசான்றோம். மூஜிசான்றலாம் குர்ஆன்லயும் இல்லை, ஹதீஸ்லயும் இல்லை, எங்கேயும் இல்லை. மூத்தசிலாக்கள் யூஸ் பண்ண சொல்லி தான் மூஜிசான்ற சொல். மூஜிசா கராமத்தின் பிரிச்சு வச்சுக்கிறோம் தானே, இல்ல மூத்தசிலா குர்ஆன் ஆயத் புர்ஹான் அப்படித்தான் சொல்லு, அத்தாட்சி அப்படித்தான் குர்ஆன் சொல்லு. ஆனா மூஜிசா மூஜிசான்ற பயன்பாடு இருக்குது. இது வந்து பாரு அக்லானிய சொல், புத்திரியா யூஸ் பண்ற சொல், இயலாமல் ஆக்கக்கூடிய ஒன்று அப்படின்ற ஒரு பேர் அதுக்கு போட்டு வச்சுக்கிறான். மூஜிசா பிற்காலத்துல யூஸ் பண்ண சொற்கள். அதனால மக்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அகீதா ஃபிக்ஹ் தஃப்ஸீர் இஸ்லாத்துக்கு வந்து சொன்னா நிறைய விஷயம் மார்க்கம் அஞ்சாறு விஷயம் இருக்கு போல அவன் மென்டலிட்டி அப்படிதான் இருக்கு. இஸ்லாத்துக்கு வந்த உடனே அடிப்படையா அல்லாஹ் நம்ப கூடிய விஷயங்களும் சொல்லணும். இதுலயே ஏற்கனவே ஒரு காலத்துல பிளவு ஏற்பட்டு பிரச்சனை வந்த விஷயம் அவனு சொல்லிக்கணும். இங்க கூட அகீதால அல்லாவை எப்படி நம்பணும் குர்ஆன் சொல்லுது. கவலைக்கிடமான விஷயம் என்ன சொல்லுங்க பாபம், எங்கட மக்கள் ஃபிக்ஹ் படிக்கிறடி, தஃப்ஸீரை படிக்கிறடி, எல்லாம் சிம்பிள். அகீதாண்டா அது வந்து உலமாக்கள் தான் பார்க்கணும், கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இஸ்லாத்துக்கும் குஃபருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு கொள்கையோடு சம்மந்தப்பட்டது. அதை போட்டு கஷ்டமாக்கி வச்சுக்கலாம், அதை போட்டு அதான் லேசான விஷயமா இருக்கும், அதான் லேசான விஷயமா இருக்கும். அப்போ இஸ்லாத்துக்கு வந்தவனை பொறுத்த வரைக்கும் அல்லாவை எப்படி நம்பணும் என்ற அந்த செய்திகளை அது பேசிக்காக சொல்லிக் கொடுக்கும். வழக்கமார்கள் கதிரு மறுமை நாள் என்ற டாபிக்கு முன்னால இறைவனை பற்றிய செய்திக்குள்ள அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். சொல்லிக் கொடுக்குற நேரத்தில் பிரிக்காம என்ன செய்யணும் தெரியுமா, இறைவன் கண்டு வழக்கமார்கள் இல்லாமல் அஞ்சு விஷயம் சொல்லாமல் சிஸ்டம் ஒன்றிக்கு அவனுக்கு பயன்படுத்துறான். விலகிதான் இறைவனுக்கு சில மலக்கு மறுகளிக்கிறான். இறைவன் தூதர்கள் அனுப்புவான், இறைவன் வேதங்கள் என்ன செய்வான் அனுப்புவான், இறைவன் வந்து மறுமை நாளில் விசாரிப்பான். இறைவன் ஏற்பாட்டில் எல்லாம் நடக்கணும் ஒரு விஷயமா தான் பார்ப்பான். விலகிதான் இறைவனோடு சம்மந்தப்பட்ட விஷயம் இஸ்லாத்தில் ஐந்து விடயங்கள் இருக்கின்றன. உடனே அவன் வந்த புதுசுதானே அஞ்சுடனே அது மனிதனை பொறுத்த வரைக்கும் அதை கொஞ்சம் என்ன செய்யும் கன்ஃபியூஸ். இறைவனோடு சம்மந்தப்படுத்தி அந்த செய்திகளை நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இறைவனை வச்சு அந்த அத்தனை கிளையை என்ன செஞ்சிருவாங்க, அது சிம்பிளாக சொல்லி கொடுத்துருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுவோம். நபிமார்கள் என்ன, அவங்களோட விஷயம் என்ன, அவங்க என்ன செய்வார்கள், ஏன் நாங்கள் ரசூலாங்களை ஏற்றுக்கொள்ளும், அவங்களே பின்பற்றணும். இது பேசிக். அடுத்ததாக ரசூல்லா கற்றுக் கொடுத்த முதல்ல ரசூல் சல்லாம் கற்றுக் கொடுத்த முதல் தொழுது சூரத்துல் ஃபாத்தியா ஓத முடியாது விட்டு அவங்களுக்கு ரசூலா சில துவாக்களை கற்றுக் கொடுத்தீங்க. நம்ம கட்டாயம் படிக்கணும். சூரத்துல் ஃபாத்தியா ஓத முடியாமல் இருப்பாங்களே அவர்களுக்கு சில துவாக்களை ரசூலா செய்கிறாங்க கற்றுக் கொடுத்தார்கள் என்று செய்தி. இதுதான் ஒரு மனிதனுக்குரிய இஸ்லாத்துக்கு வந்த உடனே சொல்லப்படுற பேசிக். மற்றபடி எல்லாம் ஒரு பொதுவாக கலந்து கொண்டு படிக்கிறது தான். ஆனால் அதுக்கான சிலபஸ்களை ஏற்படுத்தினோம்டா, ஒரு மூணு மாதம் நாலு மாதம் பயிற்சி வகுப்புகளை ஏற்படுத்தி இருந்தால் அது கொஞ்சம் மசூரா பண்ணி செய்ய வேண்டிய விஷயம். என்ன கொடுக்கலாம், என்ன அவங்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் மசூரா பண்ணி செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் இது ஆரம்பம் அல்லாஹ்.